செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் பாதிரி ஊராட்சியில் அச்சர்பாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக மற்றும் வேளாமூர் ரூரல் ஸ்டார் டிரஸ்ட் தொண்டு நிறுவனம் இணைந்து 500 நலிவடைந்த குடும்பத்தினர்களுக்கு உணவு வழங்கினர். மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி தலைமையில் ரூரல் ஸ்டார் டிரஸ்ட் தொண்டு நிறுவன இயக்குநர் டோமினிக் முன்னிலையில் நலிவடைந்த குடும்பத்தினர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. பாதிரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள நிலையில் அந்த பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே செல்வதற்கு கடும் சிரமத்தில் உள்ளனர். இந்நிலையில் அச்சர்பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தம்பு மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் பிரபாகரன் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். பாதிரியைச் சேர்ந்த தன்னார்வலர் சுமதி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உடனிருந்து சிறப்பாக செய்திருந்தார். மேலும் கொரோனா ஊரடங்கு உத்தரவினால் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் மக்களுக்கு உணவு தேவைகளுக்காகவும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் திமுக சார்பாக மதுராந்தகம் எம்எல்ஏ புகழேந்தி தொகுதியின் பல்வேறு பகுதியில் உதவிகளை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ ஊரடங்கால கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல நீங்க மக்கள்லாம் ரொம்ப வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மக்களுடைய உயிரை பாதுகாக்கணும்னு எங்களுக்கு உங்களெல்லாம் உதவி பண்ண அனுப்பியிருக்காரு. நீங்க எல்லாம் என்ன பெத்த தாய் மாதிரி இருக்கீங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாதிரி இருக்கீங்க. உங்ககிட்ட நான் பணிவா கேட்டுக்கிறதுன்னா எங்க தலைவர் சொல்லி நாங்க வந்திருக்கிறோம். இப்ப ஒன்றிய செயலாளர் அவரு முகமுடி போட்டிருக்காரு, நானும் போட்டுக்கிறோம். இப்ப இந்த அரசாங்கம் 2 மாசமா ஊரடங்கு வச்சு ஒரு நேரத்துல இருந்து ஓபன் பண்ணி விட்டாங்க. யார் வேணாலும் எங்கே போகலாம் வரலாங்களான்னு விட்டாங்க. இந்த பாதிரியிலே கொரோனா பாதிச்சுக்குது உங்களுக்கு தெரியும். இப்போது பாதுகாப்புன்றது உங்கள் உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது, புரியுதுங்களா? நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், கூட்டம் கூட்டமாக சேர்ந்து இருக்காதீங்க. இது கண்ணுக்கு தெரியாத வியாதி, அதனால் நீங்கள் சேஃபாக இருங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. எங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறோம் இல்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் நிவாரணத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை கொரோனா பாதித்த ஊருக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் போங்கய்யா மக்களுக்கு உதவி பண்ணி அனுப்பியிருக்காரு. நாங்களும் இந்த சேஃப்டியோடு தான் வந்திருக்கிறோம், முகமூடி போட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் சேஃப்டியாக உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில், நீங்கள் இருங்க. கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்கம்மா, கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. இதோ எங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் வந்து எலெக்ஷனில் ஓட்டு போடணும் வரணும் போன்றதுக்கெல்லாம் கிடையாது. ஏற்கனவே ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ண சொன்னார், முடிஞ்சளவுக்கு உதவியெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ பசிச்ச வயதுக்கு சாப்பாடு போட சொல்லி எழுப்பியிருக்கார், வந்திருக்கிறோம். எங்கள் தலைவர் சார்பாக தளபதி மு க ஸ்டாலின் சார்பாக உங்ககிட்ட கேட்டுக்கிறது, நீங்கள் பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருங்க, பத்திரமாக இருங்க, இடைவெளி விட்டு இருங்க, கொஞ்சம் தூரம் தூரம் கிட்டக்கிட்ட நிற்காதீங்க. வேலை வெட்டிக்கு போனால் கூட இந்த முகத்தில் ஏதாவது இந்த மாஸ்க்லாம் தரதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், அதெல்லாம் போட்டுக்குங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் கொடுத்துக்கணும், டக்கு பரவி போயிட்டு இருக்கும். பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்கம்மா. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.